ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சீக்ரெட்டான ஒரு சேவிங்ஸ் பத்தியும் பாக்க போறோம். ஒரு ரெண்டு சேவிங்ஸும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த ரெண்டுமே நீங்க கேள்விப்பட்டதுதான், இன்னொன்னு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்த 2024 இந்த ஸ்கீம் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் நம்ம ஃபியூச்சருக்காக அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதுக்காக இந்த சேவிங்ஸ் உங்க கூடயும் நான் ஷேர் பண்றேன். நம்ம கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட போடலாம் நம்ம இந்த ஸ்கீம்ல. என்ன ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் ப்ரொவிடன்ட் ஃபண்ட். பப்ளிக் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் பத்தி நிறைய பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு எப்படி எல்லாம் அது யூஸ் ஆகும் அப்படின்றதையும், நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதை இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பையனோட ஃபியூச்சருக்காக தான் இதை இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. எவ்வளவு வயசு நம்ம வயசான காலத்துல கூட இருக்கும் அப்படின்னா, நம்ம அமௌண்ட் பல்கான அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லான அமௌண்ட் தானே. இப்ப நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் சேவிங்ஸுக்கு தக்கன் தேவைப்படுது ஒரு அமௌண்ட் அப்படின்னா, இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா கண்டிப்பா இந்த அமௌண்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட பசங்களோட படிப்புக்காகவும் அவங்களோட ஃபியூச்சருக்காகவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அமையும். நம்ம எல்லாருமே தாராளமா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல நம்ம சின்ன பசங்களா இருக்காங்க, இப்பதான் என் பையனுக்கு ஒரு 5 வயசு 6 வயசு 3 வயசு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம கார்டியனா இருந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்மா ஃபில் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இது வந்து நம்ம கூட, இப்ப நமக்கு ஒரு 25 வயசு ஆகுது அப்படின்னா, நம்ம கூட இந்த சேவிங் ஸ்கீம்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்கீம்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 15 வருஷம் கிடைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், தனியா இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்த்துதான் இந்த அக்கௌண்ட் போடணும் அப்படின்னா அது கிடையாது. இண்டிவிஜுவலா இப்ப நான் மட்டும் ஒய்ஃப் மட்டும் தனியா ஒரு அக்கௌண்ட் போடலாம், ஹஸ்பண்ட் மட்டும் தனியா ஒரு அக்கௌண்ட் போடலாம். நம்ம பையன் இருக்காங்க இல்ல பொண்ணுக்காகவும் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றதை விட செல்வமகள் சேமிப்பு திட்டத்துல போயிடலாம். பொண்ணுங்களுக்கு போடுறதா இருந்தா, பையனுக்கு போடுறதா இருந்தா கண்டிப்பா பிபிஎஃப் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இதை ஆஃப்லைன்லயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஆன்லைன்லயும் ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க்லயும் சரி, போஸ்ட் ஆபீஸ்லயும் சரி, நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து பேங்க்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், நீங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு அதை மாத்திக்கலாம். உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் போது, இப்ப அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு அப்படின்னும் போது மாத்திக்கலாம். இல்ல எனக்கு அக்கௌண்ட் பேங்க்ல இருக்கு, போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து பேங்க்கு மாத்திக்கணும்னாலும் இதை தாராளமா நம்ம மாத்திக்கலாம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிபிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையும் இப்ப உங்க மேல ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா, ஒரு அக்கௌண்ட் தான் ஒரு பர்சன் வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பேங்க்ல இருந்து போஸ்ட் ஆபீஸுக்கு மாத்திக்கலாம், போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து பேங்க்கு மாத்திக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருந்தா தானே அதை மாத்தி நம்ம வந்து காசா வாங்கிக்க முடியும். லீகலா பாத்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் ஒரு பேர்ல இருக்கிறது தான் நல்லது. ஒரு பர்சனே 2-3 பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்க முடியாது. ஒரு பர்சன் ஒரு அக்கௌண்ட் வைக்கிறது தான் நமக்கு லீகலாவும் செட் ஆகும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இதுல மினிமம் நான் சொன்ன மாதிரி 500 ரூபாய்ல இருந்து போட்டுக்கலாம். மேக்சிமம் ஒரு வருஷத்துக்கு 150,000 வரையும் போட்டுக்கலாம். இப்ப உங்ககிட்ட ஒரு வருஷத்துக்கே 500 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதுல நீங்க வந்து பெருசா ஒண்ணு இல்ல, ஒரு நாளைக்கு நீங்க 5 ரூபாய் எடுத்துவீங்களா? நீங்க பிஸ்கெட் பாக்கெட்டுக்காக வாங்குற செலவுல இருந்து கூட ஒரு 5 ரூபாய் எடுத்துவீங்க ஒரு நாளைக்கு. நான் சொல்றேன், 365 நாளுக்கு அது எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1825 ரூபாய் ஆகுது. இந்த 1825 ரூபாய் உங்க கண்ணுக்கு தெரியாம நீங்க செலவு பண்றதா நினைச்சு இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். அப்ப அது ஃபியூச்சருக்கு ஹெல்ப் ஆகும். இந்த 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு வருஷத்துல நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 500 ரூபாய்ச்சும் அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஒரு வருஷம் கட்டிட்டு இன்னொரு வருஷம் விட்டீங்க அப்படின்னா, ஒரு 50 ரூபாய் பெனால்ட்டி கட்டிட்டு அந்த 550 ரூபாய் கட்டணும். அப்பதான் நமக்கு திரும்ப அந்த காசு வந்து வட்டி எல்லாம் கிடைக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம், எந்த டேட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், எவ்வளவு அமௌண்ட் அவங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இது வந்து ஒரு 15 வருஷம் ஸ்கீம்ங்க. இத நம்ம ஒரு சில பண்ற தப்பால அதை வந்து 16 வருஷமா கூட மாத்திடுவோம். அவங்க எப்படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் ஏப்ரல் இருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரையும் கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால நீங்க மோஸ்ட் ஆஃப் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி கரெக்டா, 1ல இருந்து 5ஆம் தேதிக்குள்ள ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்றது ஒரு பெட்டரான ஆப்ஷன். அப்பதான் வந்து நமக்கு அந்த வருஷத்தோட அந்த மாசத்தோட இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். இப்போ ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி நீங்க 2024 ஆரம்பிக்கிறீங்க, மார்ச் 2025 எப்படி கணக்கு போடுவாங்க? ஒரு வருஷமா கணக்கு போடுவாங்க. ஏன்னா ஏப்ரல் மாசம் அவங்க கணக்கு பாக்குற டைம், அதை க்ளோஸ் பண்ற டைம் மார்ச் மாசம். அப்ப ஏப்ரல்ல அவங்க ஒரு வட்டியா அதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, நம்ம அக்கௌண்ட்ல காசு இருக்கு அப்படின்னும் போது ஏப்ரல் 1ல இருந்து 5ஆம் தேதிக்குள்ள. இதுவே மே மாசம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க, மார்ச் 2025 அவங்க கால்குலேஷன் பண்ணும்போது அது வந்து ஒரு வருஷத்தா கணக்கா எடுக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏப்ரல் மாசம் தான் கணக்கு. ஏப்ரல்ல இருந்து மார்ச் மாசம் கணக்கு அப்படின்னும் போது ஒரு வருஷமா கால்குலேஷன் பண்ணுவாங்க. மே மாசம் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷமா அவங்களுக்கு கால்குலேஷன் வராது. அப்போ நமக்கு எப்படி ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 வருஷம் நம்ம கால்குலேஷன் போட்டு வச்சிருப்போம், அது வந்து 16 வருஷமா மாறிடும் நமக்கு. அதுதான் நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா,
March 31 அவங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேஷன் பண்ணி தருவாங்க. இப்போ அமௌண்ட் வந்து எப்படி நமக்கு கிடைக்குது, வட்டி எப்படி கிடைக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு 500 ரூபாய் நம்ம போட்டிருக்கோம்னா அந்த 500 ரூபாய்க்கு நமக்கு ஒரு வட்டி கிடைக்குது இல்லையா. அந்த வட்டிக்கு வட்டின்றது அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த வட்டிக்கு நமக்கு வட்டி போட்டு தருவாங்க, அதுதான் இதுல வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதனால நம்ம வெளியே இப்ப வெளியே யார்கிட்டயாச்சு வட்டிக்கு கொடுத்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த வட்டி நமக்கு கிடைக்குமா, கிடைக்கிறது கஷ்டம். இன்னொன்னு அவங்க கிட்ட சண்டை போடுவோம், அவங்க நம்ம மேல கேஸ் போடுவாங்க, நம்ம அவங்க மேல கேஸ் போடுவோம். இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைக்கு இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கு, நமக்கு அவங்க வட்டிக்கு வட்டி தராங்க அப்படின்னும் போது ஒரு பெட்டரான ஆப்ஷன் நமக்கு. இப்போ நமக்கு வட்டிக்கு விடுறது பெஸ்டா இல்ல கோல்டு வாங்குறது பெஸ்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கோல்டு வாங்குறது ப்ராஃபிட்டா தான் இருக்கும். வட்டிக்கு விடுறது ஒரு 500 ரூபாய் கம்மியா தான் கிடைக்கும் கோல்டை விட. அதனால கோல்டுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இல்ல வட்டிக்கு விடுறது பெஸ்ட் ஆப்ஷனா கேட்டா கோல்டு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா இல்ல யாருக்காச்சும் வட்டிக்கு விடுறது பெஸ்டா அப்படின்னா கண்டிப்பா ஸ்கீம்ல தான் பெஸ்ட். ஏன்னா நம்ம போயிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த அமௌண்ட்டை வாங்குறத விட அந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால நீங்க இந்த மாதிரி பெட்டரான ஆப்ஷனா ஒரு ஸ்கீம் பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வட்டியும் கிடைக்குது, அந்த வட்டிக்கு வட்டியும் கிடைக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா நமக்கு கிடைக்கும் போது நமக்கு அது ஒரு பெஸ்டான ஸ்கீம். இப்ப நீங்க இந்த PPF ஒரு 15 வருஷம் ஸ்கீம், அந்த 15 வருஷம் ஸ்கீம் ஒரு 5 வருஷத்துல நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அதுக்கு நமக்கு பெனால்ட்டி விழும், பெனால்டி கொடுத்துதான். அதுவும் எப்ப அந்த 5 வருஷத்துல எடுக்க முடியும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒண்ணு நம்ம பசங்க யாராச்சும் ஃபாரினுக்கு கிளம்பிடணும், இங்க இருந்து ஃபாரின் போயிடுவாங்க, இந்த அக்கௌண்ட்டை இதுக்கு மேல நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிதான் அதை க்ளோஸ் பண்ண முடியும். இல்ல மெடிக்கல் ஏதாச்சும் எமர்ஜென்சி சிவியர் இன்ஜுரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் என்னாலும் இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் 5 வருஷத்துல எல்லாம். அதுக்கு நம்ம 15 வருஷம் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 வருஷத்துக்கு கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும், அப்பதான் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா நமக்கு காம்பவுண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டு தராங்க அப்படின்னும் போது இது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன். இப்ப உங்களுக்கு பாருங்களேன், ஒரு 2000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்றேங்க, ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு ஆகுது, 24000 ரூபாய் நான் கட்டியிருப்பேன் மொத்தமாவே சேர்த்து. ஒரு 15 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு ஆகுது, 360000 ரூபாய் நான் சேமிச்சிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாய் கட்டி 15 வருஷத்துக்கு. அதுக்கு வட்டி பாத்தீங்கன்னா 41111 ரூபாய் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இது கம்மியானது, ஆனா நமக்கு எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 7.1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 24000 இருக்கு இல்லையா, இது 360000 ரூபாய் தான் நம்ம சேமிச்சிருப்போம். ஆனா வட்டியோட நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 566024 ரூபாய். இந்த வட்டிக்கு வட்டி போட்டு தருவாங்க, அது எப்படி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 931 ரூபீஸ் நமக்கு வட்டி எனக்குங்க, அந்த 931 ரூபீஸ்க்கும் நமக்கு வட்டி கிடைக்கும் அடுத்த வருஷத்துக்கு. அந்த மாதிரிதான் இப்ப அடுத்த வருஷம் 2000 ரூபாய் ஆகும், அந்த 2000 ரூபான்றது அந்த 2000 ரூபாய்க்கும் வட்டி கிடைக்கும், அந்த 2000 ரூபாவும் வட்டி தான் நமக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்க்கு மேல இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும் நமக்கு. 271134 ரூபாய் மொத்தமா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா, 360000 ரூபாய் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட், நமக்கு வட்டி பாத்தீங்கன்னா 271134 ரூபாய். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 631134 ரூபாய் நமக்கு கட்டின அமௌண்ட் வந்து 300000 சில்லற, ஆனா வட்டி வந்து 271134 ரூபாய். மொத்தமா 631134 ரூபாய் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட். நம்ம 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே 631134 ரூபாய் கிடைக்குது ஒரு 15 வருஷம் கழிச்சு. இது நம்ம எப்படி ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் கட்டினா கூட 24000 ரூபாய் ஆயிடுது, நமக்கு 631134 ரூபாய் கிடைக்குது. அடுத்த ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த இபிஎஃப் பத்தி நிறைய பேருக்கு தெரியும், எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இந்த இதுல வந்து அவங்க போட்டு விடுவாங்க இல்லையா, எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல போட்டு விடுவாங்க. அவங்க சேலரி வந்து பேசிக் பிளஸ் டிஏ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போடுவாங்க. இப்ப நமக்கு தேவைப்படும் போது அந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அவங்களுக்கு பர்டிகுலரா இந்த எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல இவ்வளவு பர்டிகுலரான அமௌண்ட் வந்து மந்த்லி அவங்க சேலரியில இருந்து போயிடுது. அந்த அமௌண்ட் வந்து ஒரு பல்கான அமௌண்ட் ஆனக்கப்புறம், ஒரு 50000 ரூபாய் 30000 ரூபாய் ஆனக்கப்புறம் நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் போது அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துப்போம், அவங்களுக்குன்ட்டு ஒரு பர்சனலான ஒரு ஐடி இருக்கும், யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் 2 இருக்கும், அதுல போயிட்டு நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணிப்போம். இப்ப வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போறாங்க அப்படின்னா, இந்த நம்பர் வந்து அடுத்த கம்பெனிக்கும் யூஸ் பண்ணி இதே இதுல அக்கௌண்ட் நம்பர்ல வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து சேலரியில இருந்து டிடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். இத வந்து நீங்க யாருமே பண்ணிட்டு இல்ல அப்படின்னா
இனிமே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்டே கேட்டுருவாங்க, உங்க ஆபீஸ்க்குள்ள போகும்போதே கேட்டுருவாங்க, இந்த எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் நீங்க போட போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வந்து போடுற விருப்பம் இருந்தா நீங்க போட்டுக்கலாம், இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்பயும் அவங்க சேலரியில இருந்து உங்க சேலரியில இருந்து அதை கட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மாசம் மாசம் வந்து நீங்க இந்த சேலரிய வந்து மொத்தமா நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா செலவு பண்ணிருவீங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஒரு அமௌண்டா கிடைக்கும். நான் வந்து அதை யூஸ் பண்ணிருக்கேன், எமர்ஜென்சி டைம்ல என் ஹஸ்பண்ட் வந்து அதை எடுத்திருக்காங்க. எந்த மாதிரி டைம்ல சிச்சுவேஷன்ஸ்ல அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வந்து என்னோட பையனுக்கோ என்னோட பொண்ணுக்கோ கல்யாண டைம்ல வந்து நான் கண்டிப்பா அதை எடுத்து யூஸ் பண்ணிருப்பேன். மெடிக்கல் எமர்ஜென்சி, இப்ப நம்ம வீட்டுல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல அந்த டைம்ல வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் தெரியும். அந்த டைம்ல இந்த எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் வந்து அவ்வளவு யூஸ் ஆச்சு எங்களுக்கு. அந்த டைம்லயும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். எஜுகேஷன், இப்ப உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் ஒரு பொண்ணு இருக்கா, அவங்களோட எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கணும், அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக போறாங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப எங்கேயுமே நான் அதை யூஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னாலும் நீங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க கரெக்டா ஆபீஸ் விட்டு வெளியே வரும்போது கூட இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அவங்க ஒரு 10% டிடிஎஸ் எடுத்துப்பாங்க. எதுல அப்படின்னா நம்ம சம்பந்தமே இல்லாம அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து தேவையில்லாத ஒரு ரீசனே இல்ல, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ரீசனே கிடையாது அப்படின்னும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கூட சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல எல்லாம் கூட அவங்க அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக எடுக்கிறோம் அப்படின்னா அதுல கேட்டிருப்பாங்க, நீங்க என்ன விஷயத்துக்காக இந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்றீங்க, உங்களோட என்ன எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு அந்த ஃபார்ம்லயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், நம்ம ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க செக் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட ஒரு இந்த அமௌண்ட் எடுக்க முன்னாடி நமக்கு அக்கவுண்ட்ல எவ்வளவுதான் இருக்கு, நம்மளோட எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு தேவைப்படுதோ உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட சிசேரியனுக்காக எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன் இந்த அமௌண்ட்டை. அந்த டைம்ல எங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது வேணா அந்த டைம் வந்து கொரோனா சிச்சுவேஷன், எங்களால ஒரு பர்டிகுலரான அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ண முடியல. அந்த டைம்ல இந்த அமௌண்ட்டை வந்து நாங்க எடுத்து யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு இதா உங்களுக்கு சொன்னா, நீங்க யாரும் இன்னும் பண்ணிட்டு இல்லாம இந்த எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் பத்தி பண்ணாம தெரியாம இருக்கீங்க அப்படின்னா நீங்கெல்லாம் கூட அதை வந்து தெரிஞ்சுப்பீங்க, யூஸ் பண்ணிப்பீங்க. உங்களோட பசங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதுலயும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. 2.5 lakhs வரையும் நம்ம வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பர்டிகுலரான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இத பத்தி டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா நான் ஷேர் பண்றேன். இத வந்து தாராளமா நீங்க யாராச்சும் சேலரி வாங்குற பர்சனா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், நீங்க இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது போது இது வந்து நம்ம காசு இல்லையா, நம்ம கண்டிப்பா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க யாராச்சும் போடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போட்டுக்கோங்க. இந்த ரெண்டுமே ஒரு பெஸ்டான ஒரு ஸ்கீம் தான் சொல்ல முடியும், சேவிங்ஸ் தான் சொல்ல முடியும். நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பண்ணணும் கண்டிப்பா. இந்த ஏப்ரல் மந்த்ல வந்து நம்ம எல்லாருமே இத பிபிஎஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், ஆனாலும் நம்ம நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாம இருப்போம். ஆனா கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாபம் மட்டும்தான் இருக்கும். கோல்டு பெஸ்டா ஸ்கீம்ஸ் பெஸ்டான்னு கேட்காதீங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தங்கம் தேவைப்படுது. நம்மளோட பசங்களோட கல்யாணத்துக்கும் அவங்களோட ஃபியூச்சருக்காகவும் கோல்டும் பெஸ்ட் தான். இன்னொன்னு, பணமா நமக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம், ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இன்னொன்னு, ஆர்டி பெஸ்டா கோல்டு ஸ்கீம் பெஸ்டா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா கோல்டு ஸ்கீம் தான் பெஸ்டா ஆர்டிய விட. ஏன்னா நமக்கு கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, நாளைக்கு அதை வித்தா கூட நமக்கு அதிகமா லாபம் கிடைக்கும். ஆர்டின்றது ஒரு பர்டிகுலரான ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு நமக்கு கவர்மெண்ட் நமக்கு தராங்க. அமௌண்டா நமக்கு வேணும், நம்ம கையில காசு இருக்க மாட்டேங்குது, செலவு பண்ணிடுறோம் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ஆர்டிய விட கோல்டு சிட்டு பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல்டு ஸ்கீம் தாங்க பெஸ்ட். உங்களுக்கு காசா தேவைப்படுது அப்படின்னும் போது நம்ம பசங்களோட ஃபியூச்சருக்காக எஜுகேஷனுக்காக இந்த அமௌண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆர்டி போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.